இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஊடகத்தின் வழியாக கடவுளை அறிய முற்படும் எல்லா திருமக்களையும் கடவுளுடைய திருப்பெயரினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையில் முழிந்த இந்த முதல் வார்த்தை மன்னிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. மன்னிக்கலாமா, மன்னிச்சிடலாமா, மன்னிக்க கூடியதா இல்லாததா என்று சொல்லி ஆல்வேஸ் வி அனலைஸ் த கான்செப்ட்ஸ், எப்போதுமே அதை ஆராய்வது உண்டு. திருக்குறளில் உங்களுக்கு ஒரு அழகான வரியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, தம்மை தோண்டுபவரையும் தாங்கும் நிலம் போல தம்மை இழப்பவரை பொறுத்து கொள்ளுதல் மிக சிறந்த பண்பாகும். மத்தேயு 5:44 நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உபத்திரப்படுத்துபவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஒருவேளை இந்த நாளில் நாம் கேட்கும்போது இது ரொம்ப கடினமான விஷயம்தான். நம்மளை அடிக்கிறவங்களை, நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களை, நம்மளை கஷ்டமாக பேசுகிறவர்கள் நம்ம ஏற்றுக்கணும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும் என்பது என்னடா இவன் முண்டால பிரித்திக்காரனா என்று சொல்லி வெகுலியாக இருக்கிற என்ன பழக்க தெரில. இப்படி பல சொல்களை நாம் வாங்குகிறவர்களாக இருக்கும், மன்னிக்க முடியுமா? வேத அடிப்படையில் நான் பார்க்கும்போது ஒரு எஜமான் மூவரை கூப்பிட்டு ஒருவருக்கு 5 தாலந்தை, ஒருவருக்கு 2 தாலந்தை, ஒருவருக்கு 1 தாலந்தை கொடுத்தார். இருவரும் அதை பெருக செய்து அவர் கொண்டு வந்தார்கள். ஐயா நாங்கள் 10 ஆக்கிட்டோம், ஒருத்தர் ஐயா நாங்கள் 4 ஆக்கிட்டோம், வெரி குட்ப்பா, சூப்பர்ப்பா, இந்தாப்பா இன்னொன்று என்று சொல்லி என்கரேஜ் பண்ணுற எஜமான். ஆனால் 3வது ஒரு ஐயா இதை திருப்பி கேட்க போகிறீங்கன்னு அதை புதைச்சிட்டேன், மண்ணில் புதைச்சிட்டேன், இல்லை பத்திரமா உள்ள வச்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிற வகையில் அவன் உழைக்கவில்லை என்பதற்காக அவனுக்கு மன்னிப்பில்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். நல்ல கவுனிங்க வசனங்களை இயேசுவானவர் நமக்கு பல விஷயங்களை கருத்தாய் சொல்லியிருக்கிறார். சும்மா மன்னிச்சிடுங்க என்பதற்காக நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. தெர் வாஸ் அன் ஆப்ளிகேஷன். அவன் உழைக்கவில்லை என்பதற்காக அவனை தள்ளிவிட்டார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2வதாக நாம் பார்க்கும்போது யோசேப்பு தன்னுடைய சகோதரனை, அவனுடைய எல்லா சகோதரனும் எகிப்துக்கு வந்தாலும் உங்களுக்கு கடைசியாக யாராவது இருக்காங்களான்னு தூண்டி கேட்குறான். கடைசியாக தம்பி இருக்கிறான்னா பார்த்துடணும் என்பது அந்த ஏக்கம் ஆண்டவருக்கு. என் பிள்ளைகள் பாவத்தில் விழுந்திருக்கக்கூடாது, கடைசியாக கூட அந்த சீட்டு போடுறவங்க கூட, கை கழுவின பிலாத்து கூட, அல்லது ஆசாரியர்கள் கூட தெரியாமல் செய்கிறாங்க, அவங்க தெரிஞ்சதுனா திருந்துருவாங்களே, திருந்துருவாங்களே, அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்களே, ஐயா மன்னிச்சிருங்க என்று சொல்லி இயங்குகிற இயேசுவானவர். அதே போலதான் யோசேப்பு தன் கடைசி யாராவது இருக்காங்களா என்று சொல்லி ஆராய்ந்து கடைசி சகோதரன் வந்த பிறகு அவன் ஒப்புரவாகிறதை பார்க்கணும், மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாருக்குமே ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் அடுத்து ஒரு கல்வன் சொன்னான், என்னப்பா நம்ம எப்படி ஒன்று கடினமானது செய்கிறோன்னா நம்மளுக்கு தண்டனை தேவைதான், அவருக்கு தேவையா? ஸோ அங்கே ஒரு ஆப்ளிகேஷன்னா யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருந்தார். இயேசுவானவர் கூட ஒரு ஆப்ளிகேஷன் வச்சு இதை செஞ்சாதான், இதை உணர்ந்தாதான் உனக்கு மன்னிப்பு என்று சொல்லி. மன்னிப்பு எல்லாருக்கும் என்பது கிடையாது. திருந்துகிறவனுக்கு, ஒப்பு கொடுக்குறவனுக்கு 2 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, விண்ணப்பிக்கும் மன்னிப்பு. 1வதாக விண்ணப்பிக்கும் மன்னிப்பு. மனித குமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் இங்கே ஏன் மன்னிக்கல, அவர் விண்ணப்பிக்கிறார். கொஞ்சம் இது கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்குது. ஆண்டவர் சொன்னது ஒன்று, கடைசியாக செஞ்சது ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்குறோம். விண்ணப்பிக்கும் இந்த மன்னிப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. அதை தான் சொன்னேன், ஐயா இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நாள் அவங்க மனம் திரும்பிட்டாங்கண்ணா கண்டிப்பாக இந்த வாழ்க்கை நல்லா வாழ்வாங்களே, ஒரு வாய்ப்பு கொடுங்க என்றத ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறார். அதனால தான் ரிக்வஸ்ட் வைக்கிறார். நம்ம மேலே ஒரு சின்ன நம்பிக்கை அவருக்கு எப்போதும் இருக்கிறது. நம்ம கடவுள் மேலே வைக்கிறது இல்லை, கடவுளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா
கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள். என் பொருள் கண்டிப்பாக என்கிட்ட திரும்பி வரும்ன்ற எஜமானுக்கு நம்பிக்கை இருக்குது. நம்மளுக்கு தான் நம்ம எஜமானை தெரியல, அதை தவறி போயிடும். பிரியமானவர்களே, இந்த விண்ணப்பம் கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஒரு வாய்ப்பு. இரண்டாவதாக விடுவிக்கும் மன்னிப்பு. இந்த மன்னிப்பை விடுதலைன்னு சொல்லலாமா? ஏன் சொன்னால் இந்த மன்னிப்பு இப்போ கொடுக்குறான்னு சொன்னால் இந்த பாவம், இந்த கடினமான காரியம் எங்கேருந்து வந்தது? அதுதான் திருக்குறளை உங்களோடு கூட அதை தொடங்கினேன் நான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல மண்ணிலிருந்து படித்தார் சாமி. இல்லை பிரியமானவர்களே, இந்த மண் எப்படி தாங்குச்சு, அது போல நான் தாங்குறேன்றது அவருடைய முதல்லருந்தே அவருடைய மன்னிப்பு வந்து கொண்டே இருந்தது. இங்கேனோ வேதத்தில் 7 தரேன்னு சொல்லிட்டார் சாமி. எவ்வளோ காலங்கள் ஏதன் தோட்டத்தில் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிது, அங்கேருந்து இவங்களுக்கு மன்னிப்பு கொண்டு வரணும்னு சொன்னால் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு கடைசியாய் அவர் இயேசுவானவர் மூலமாக வரும்போது திருப்பியும் தண்டிச்சு தான் இருக்கணும், ஆனால் மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அன்னைக்கு நம்ம தண்டித்தோம், இன்னைக்கு மன்னிச்சு பார்ப்போன்ற ஒரு எக்ஸ்கியூஸோ இருக்கலாமா? மன்னிப்புக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணினார், இப்போது ஒரு நல்ல எக்ஸ்கியூஸ் கொடுக்குறார் நமக்கு ஆண்டவர். ஒரு வேளை இங்கே மன்னிப்பு கொடுக்குறார் என்று சொன்னால், விடுவிக்கும் மன்னிப்பு கொடுக்குறார் என்று சொன்னால், உங்களிடத்தில் அது இருந்தால் மாத்திரமே அந்த விடுவிக்கும் மன்னிப்பு. ரெண்டு கல்வெண்டில் ஒருத்தர் தான் வாங்கினான், ஸோ ஆப்ளிகேஷன் ஒருத்தனுக்கு கிடையாது, ஒருத்தருக்கு மாத்திரமே. வரதராதிக மன்னிப்பு இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், பட் தோஸ் ஹூ ரியலைஸ் ஒரு ஆப்ளிகேஷன் இதை செஞ்சால்தான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். கடவுளை சார்ந்திருக்கிறவர்கள், கடவுளை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள். அந்த ஆசீர்வாதத்தோடு நாம் தலைகளை தாழ்த்துவோம். கிருபையில் நல்ல இயேசு சுவாமியை ஸ்தோத்திரிக்கிறோம். மன்னிக்கக்கூடிய ஸ்தானம் இதோ நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, ஏனென்றால் இன்னைக்கு வரையும் நாங்கள் திருந்தவில்லை என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய தவறுகளை உணர்ந்து, எங்களுடைய பாவங்களை உணர்ந்து, முடித்துல ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க நீ எங்களை ஆசீர்வதிப்பீரா? கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் திரியேக கடவுளே, ஆமென். தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கே மாற்றி உண்டாவதாக ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருப்பெயரினாலே நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த இரண்டாம் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் எங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தையினுடைய பின்புலத்தை, ஆழத்தை புரிந்து கொள்ள, இன்றைக்கு எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவருடைய சிலுவையின் ஆழத்தை புரிந்து கொள்ள, நாங்களும் சிலுவை சுமக்க எங்களுக்கு திறந்த கண்களை தாரும். இப்போ ரேஷனுடைய வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, குடும்பத்தினரே, உங்களை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய திருப்பெயர்களே நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் இரண்டாவது வார்த்தைக்குள்ளாக சிந்திக்கின்ற இந்த சிந்தனை லூக்கா 24:39-43 அடங்கிய பகுதியில் இது இருக்கின்றது. பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவு கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். 43 அது. அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். எனக்கர்மானவர்களே, இதை 3 தலைப்புகளிலே உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள கடவுளுடைய சமூகத்தில் நான் நிற்கின்றேன். முதலாவதாக, மறைநூல் வாக்கு மறைவதில்லை. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டிருந்ததுனால, பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டுதலினால பிறந்தது முதற் கொண்டே அவரால் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும், மறைநூல் வாக்குகள் அனைத்தும் நிறைவேறின என்று நாம் பார்க்கிறோம்.
அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றையும் அவர் நேர்த்தியாய் அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படித்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக 53:12 குறிப்பிட்ட வண்ணமாக நான் உங்களுக்கு அதை படித்து காண்பிக்கின்றேன். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவருடைய சிறப்பளிப்பேன், அவரும் வலியோரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார், ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார், ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார், கொடியோருக்காக பரிந்து பேசினார். இந்த வாக்கு கள்வர்களில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டார் என்கிற மறைநூல் வாக்கானது இங்கு நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவருமே சபிக்கப்பட்டவர் என்று சொல்லி உபாகமத்தில் நாம் பார்க்கிற வண்ணமாக இங்கு மரத்தில் தூக்கப்பட்ட கிறிஸ்துவானவருக்கு அவர் சாவுக்கு நிகரானவர் என்பதை அறிக்கையிட வண்ணமாக அவர் கொலை குற்றவாளி அல்லது அவர் இந்த மாதிரி மற்ற இருவர் போலவும் இவரும் ஒரு குற்றவாளி என்று சொல்லி சொல்வதற்காக ரெண்டு குற்றவாளிகளை அங்கு அவர்கள் சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். நாம் இதை நன்றாய் கவனத்தில் கொள்வோம். ஆகவே மறை நூலானது கிறிஸ்து சொன்னபடி ஒவ்வொரு வாக்குகளும் பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து சொன்ன ஒவ்வொரு வாக்குகளும் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார், கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார், பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே, படுகாயமும் அடைந்தாரே. மிகவும் அழகான ஒரு பாடல். ஆவிக்கு புகலிடமா இயேசு அங்கு தொங்கினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவது பகுதிக்குள்ளாக நான் செல்லுகிறேன். பயணங்கள் முடிவதில்லை. முதலாவது மறைநூல் வாக்கு மறைவதில்லை, இரண்டாவது பயணங்கள் முடிவதில்லை. என்ன பயணங்கள்? வாழ்க்கையை கடைசி கட்டத்தில் இருக்கிற பலர் இதோட நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், ஐயோ இதை விட்டுட்டு போறேனே, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ தெரியலையே, இது சாவுக்கு அப்புறம் என்ன, இல்லது எனக்கு அப்புறம் இங்கே என்ன நடக்கும் என்றெல்லாம் பல்வேறு விதமாக கலங்கி கொண்டு இருக்கிற மக்களிடையே 3 பேர் அங்கு சாவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். தேவர் சேம் கம்பார்ட்மெண்ட், அவர்கள் ஒரே பெட்டியில பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் மற்ற 2 கல்வர்களும் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணத்தில் சுவாரஸ்யமான உரையாடல் நடக்கிறது. என்ன, வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே இயேசுவை பார்த்து கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவரை பார்த்து சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே சிலுவையில் இருக்கிறவங்களை பார்த்து அப்படிதான் செய்வாங்க. ஆனா இங்கு கல்வர்களும் அங்கு நின்றிருந்த கூட்டத்தோருடன் சேர்ந்து சபித்தார்கள் என்று சொல்லி மாற்கு மத்திய நற்செய்தி நூல்களிலே வருகின்றது. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் ஒரு அழகான சிறப்பான ஒரு உரையாடலை இங்கு பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னா, முதலாம் அவர் கல்வர் என்ன சொல்றாரு, ஏப்பா நீர் மேசியா தானே, உன்னையும் விடுவிச்சுக்கோ எங்களையும் விடுவிச்சுக்கோ, நியாயம் தானே. அங்கு யாராவது அவர்களுக்கு விடுதலை செய்ய ஒருத்தராவது வரமாட்டாங்களா என்று எண்ணி இருந்த அந்த சூழல்ல, நீர் மேசியானாக்கா எங்களுக்கு விடுதலை தரலாம்ல என்று அதுக்கப்புறம் அவர் ஏளனமாகத்தான் அவர் செய்தார். அதை ரிக்வெஸ்டா கேட்கல, அதை பரிகாசமாக செய்தார். கீழே அதே மாதிரிதான் சொன்ன, மேசியாவே இறங்கி வா, 3 நாள்ல எழுப்புறன்னு இறங்கி வான்னு சொன்ன மாதிரியே இவனும் அவரை ஏளனம் செய்தான். ஆனால் பயணங்கள் முடிவதில்லை என்பதை நான் ஏன் குறிப்பிட்டேன் என்று சொன்னால், அவன் முதலாம் கல்வன் இதோடு நம்ம வாழ்க்கை முடியுது அப்படின்னு நினைச்சான். ஆனால் இரண்டாம் கல்வனை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அவனுடைய பயணத்தில் ஏற்படுகிற சுவாரஸ்யமான மாற்றங்கள், அங்கு முதலாம் வார்த்தையை கேட்கின்றான், இவ்வளவு கொடூரமாய் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த மாமனிதர் தலைப்புல பார்க்கிறாரு, இயேசு நசரேனாகிய இயேசு யூதர்களின் அரசன் என்று சொல்லி
தலையங்கத்திலே இருக்கிறது. எனக்கு மேலே பார்த்தா திருடன் கொள்ளக்காரன் அப்படின்னு இருக்குது, ஆனால் அவருக்கு மேலே பார்த்தா ராஜான்னு இருக்குது, தலையில் பார்த்தா முள்முடின்னு இருக்குது, ஆனால் பேசுகிறத பார்த்தா பரிந்து பேசுகிறாரு. ஒரு குற்றமும் நம்மளை மாதிரி எதுவுமே அவர் இவ்வளோ நேரம் நம்ம சபிச்சு பேசிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி எதுவுமே அவர் பேச மாட்டாரு என்றெல்லாம் அவன் உணர்ந்தவனாக, ஆண்டவருடைய முதல் ஜபத்துக்கு பிறகு ஒருவேளை அவர் மனம் மாறி இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். தந்தையே என்று அவர் கூப்பிடுகிற பொழுது அவன் கடவுளுக்கு பயப்பட ஆரம்பிக்கின்றான். ஏப்பா நீ கடவுளுக்கு பயப்படுறதில்லையா என்று சொல்லி இரண்டாம் நபரை அவன் கடிந்து கொள்ளுகிறான். முதலாவது அவன் கடவுளுடைய பயத்தை அங்கு வெளிப்படுத்துகிறான். இரண்டாவது அவன் என்ன பண்றான், இரண்டாவது அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய பாவத்தை அவர் அறிக்கை செய்கிறார். நாம் செய்த குற்றங்களுக்காக நிகராக அதற்கான தண்டனையை பெறுகிறோம் என்று தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார். மூன்றாவது ஆண்டவரை குறித்து சாட்சி பகர்கிறார். ஆனால் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனால் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ரொம்ப அழகாக சொல்கிறார்கள் 41 வசனத்தில், நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம், இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று பதில் உரைத்தார். நான்காவது தான் ரொம்ப முக்கியமான பகுதி. பல நேரங்களில் நாம் இந்த உலக பயணங்களில் நிறைய சுவாரஸ்யமான பேச்சுக்களை நாம் பேசிக்கொண்டே இருப்போம். ரொம்ப முக்கியமானதை நம்ம விட்டுருவோம், நம்முடைய தேவையை நாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருவோம். பட் அவன் அந்த சரியான நேரத்தை அவன் புரிந்து கொண்டபடியினால இவருடைய இந்த கேவலமான அல்லது யாரும் பார்க்க முடியாத அகோரமான அந்த முகத்தை அவன் ராஜாவாக பார்க்கிறான். ஒருவேளை அவனுக்கு சிவந்திருந்த ரத்தத்து முழுசுமா வடிந்து சிவந்திருந்த அந்த முகம் ஒருவேளை சாரோனின் ரோஜாவா தெரிஞ்சுதான் தெரியல, அந்த முள்ளெல்லாம் முள்ளு செடியில் இருக்கிற ரோஜா, அந்த ரோஜா பூ செடியில் இருக்கிற முள்ளா தெரிஞ்சுதான் தெரியல. அவரை ராஜாவாக பார்க்கிறான். ராஜாவாக பார்த்துட்டு என்ன சொல்றான், ஐயா ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறான், உங்களுடைய நீங்கள் பார்த்து உங்களை பார்த்தா பெரிய ஓனர் மாதிரி தெரியுது, எனக்கு உங்களை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியுது, உங்களை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியுது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, என் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி, உங்களை பார்த்தா ராஜா மாதிரி இது உங்களுடைய அரசியலில் என்னை கொஞ்சம் நினச்சிங்க. அவன் அழகாக தன்னுடைய சிந்தையை அவன் வைக்கிறான். பரிசுத்தரின் உள்ளம் பாவியை தள்ளுவதில்லை. முதலாவது நாம் பார்த்தோம் மறைநூல் வாக்கு மறைவதில்லை, ரெண்டாவது பார்த்தோம் பயணங்கள் முடிவதில்லை. அவன் அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் நம்முடைய பயணம் இன்னும் தொடரப்போகுது என்பதை அவன் உள்ளத்தில் உள்வாங்கி விட்டான். பயணங்கள் இது முடிய போறதில்லை, ஆகவே நாம் இதை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டான். பரிசுத்தர் பாவியை தள்ளுவதில்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் வாய்ப்புகள் வரும், சில வாய்ப்புகள் மட்டுமே வாழ்க்கையை தரும் என்று சொல்வார்கள். There are some opportunities in life, but only few opportunities will give life என்று சொல்வார். எனக்கு அருமையானவர்களே, அவன் சந்தர்ப்பத்தை சரியாய் பயன்படுத்தி கொண்டான். பாவியை தள்ளாத நேசரை அவன் பார்த்து தன்னை அவரோடு கூட இணைத்து கொண்டான். உம்முடைய அரசு வருவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமே, அதை அவன் அப்பொழுதே அவனை அஃபார்ம் பண்ணான். ஆண்டவரே நம்முடைய அரசு வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளும். எவ்வளவு நம்பிக்கையான ஒரு விசுவாச பிரமாணம் அது. ஸோ அவருடைய அவன் கடவுளுக்கு பயந்தான், ஹி வாஸ் வர்ஷிப்பிங் லார்ட். அவன் கன்ஃபெஷன் அதாவது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். அது மாத்திரமல்ல கடவுளை குறித்து சாட்சி பகர்கிறான். இப்பொழுது விசுவாச பிரமாணமும் அறிக்கை செய்கிறான் நம்முடைய அரசு வருவதாக. எனக்கு அருமையானவர்களே, கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடும் பொழுது அவன் நினச்சான், முதல்ல அவன் நினச்சிருப்பான் இந்த சிலுவை இதில் என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது, த கிராஸ் இஸ் மை எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நினச்சான். பட் அதுக்கப்புறம் கிரைஸ்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நினச்சான். எனக்கு அருமையாக இருக்கல, எந்த பாவியும் புறம்பை தள்ளாதவர் இன்றைக்கு நம்மை நேசிக்க முடியாகவே அந்த சிலுவையின் அகோரத்தை ஏற்றாரையா.
முதல்ல அவன் தன்னை யார் என்று அறிந்து கொண்டான். அவன் தன்னை யார் என்று அறிந்து கொண்டான். பிறகு அவர் யாருன்னு சொல்லி அறிக்கையிட்டான். இயேசு நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர். இயேசு ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர் சொல்லிப்போமா. இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவர், எங்களை நேசிக்கிற உங்களுடைய மாபெரும் அன்புக்காய் நன்றி ஐயா. நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிற பொழுதெல்லாம் எங்களை தூக்கி அணைக்கிற, சேர்த்து அணைக்கிற உங்களுடைய மாபெரும் அன்புக்காய் நன்றி ஆண்டவர். நாங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சா அதற்கான அப்பாயின்மெண்ட்டை அன்றைக்கே தருகிறவர் நீர் ஐயா சாமி. காலம் தாழ்த்துகிறவர் அல்லையா. இதோ எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிய போகிறது என்று சொல்லி அநேகர் தங்களுடைய பெட்டில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய தங்களுடைய வீடுகளில் மருத்துவமனைகளில் அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேலையில் என்னப்பா இறங்குவாங்க. அவர்களுக்கு உடைய அன்பின் வார்த்தைகளால் அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். நீர் அவர்களோடு கூட தங்கியிருக்கிறார். அவருடைய பயணங்கள் இதோடு முடியவதில்லை. இயேசு அவர்களோடு இருக்கிறார். இயேசு எங்களோடு இருக்கிறார். எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் சரிகட்டாதவர், எங்களை மீட்கிறவர் என்கிற உணர்வோடு எங்களை உங்களை திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுடைய வேண்டுகிறோம் தந்தையே. ஆமென். கடவுள் உங்களை நிறைவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த இந்த மூன்றாவது வார்த்தையை காணொலியின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்க்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு தொடர்ந்து நாம் சிலுவையின் மொழிகளை தியானித்து ஆண்டவருடைய பற்றுறுதியிலே நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்வை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக. ஒரு பாடலிலே ஒரு கவியை மாத்திரம் உங்களோடு பாடி நான் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கண்டு சொல்ல நான் விரும்புகிறேன். சிலுவையில் நின்றெழுந்த அன்பின் கூரல் நம்மை சீராக்கி நேராக்கும் மல்னல் குரல். சிலுவையில் நின்றெழுந்த அன்பின் கூரல் நம்மை சீராக்கி நேராக்கும் மல்னல் குரல். சிலுவையில் நின்றெழுந்த அன்பின் கூரல் அறியாளுக்கு வழங்கி நின்றார். பாசத்தின் கூரல் தன்னை பார்த்திபனும் பார்ப்போற்றும் அறியாளுக்கு வழங்கி நின்றார். உயிரூட்டும் தந்தையில் அறம் பிடித்து உயிரூட்டும் தந்தையில் அறம் பிடித்து குரலினையே எழுப்பி நின்றார். உறுதியில் குரலினையே எழுப்பி நின்றார். சிலுவையில் நின்றெழுந்த அன்பின் குரல் நம்மை சீராக்கி நேராக்கும் மன்னல் குரல்.
சிலுவையில் நின்றெடுத்த அன்பின் குரல். அன்புக்குரியோர்களே, இந்த மூன்றாவது வார்த்தைக்கு தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19:26-27. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தன் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம்மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்த இந்த மூன்றாவது வார்த்தை ஒரு பாசத்தின் குரல் தன்னை ஆண்டவர் எழுப்பின ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துடைய இந்த மூன்றாவது வார்த்தையை நான் உங்களுக்கு மத்தியிலே மூன்று சிந்தனைகளோடு மிக சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, தொடர்ந்து வந்த பட்டயம். யோவான் 19:25 நாம் அதை பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாய் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் சிலுவை மரணம் வரை அவருடைய வாழ்வே ஒரு துயரம் நிறைந்த ஒரு வாழ்வாக காணப்பட்டது. அவருடைய தாயார் மரி அன்னையும் பல்வேறு நிலைகளிலே பல துயரங்களை கடந்து வந்தார். இயேசுவை கருவாய் சுமந்த போது ஊராரின் அவதூறான பேச்சுக்கள், ஒரு கன்னிப்பெண் கருவுறுவது என்பது மிக மிக ஒரு கொடுமையான ஒரு செயலாக அநேக மக்கள் பார்த்தார்கள். இயேசுவை பெற்றெடுக்கிற காலம் நெருங்கிய போது ஒரு நெடிய பயணம், அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது பயங்கரமான இடம் நெருக்கடி, அதை பெற்றெடுத்த பிறகு ஏரோதிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம், வீடு வீடாக எகிப்திற்கு ஓட்டம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே பல்வேறு கஷ்டங்களையும் உயரங்களையும் துன்பங்களையும் மரியால் அனுபவித்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் தொடர்ந்து வந்த ஒரு பட்டயமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக சிமியோன் மரியனையை பார்த்து, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என எச்சரித்தது இங்கே கவனத்துக்குரியது ஒன்றாக இருக்கிறது. லூக்கா 2:35 நாம் பார்க்கிறோம். இவை அனைத்தையும் மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த போதும், இயேசுவை வளர்த்த போதும், இயேசுனுடைய சிலுவை மரணத்தின் போதும் மரியாள் பல்வேறு நிலைகளிலே துன்பங்களை அனுபவித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்தார். அப்படிப்பட்ட தாயை பார்த்துதான் ஆண்டவர் ஒரு பெரிய உறவை ஏற்படுத்துகிற ஒரு நிலையை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது, தொடர்ந்து வந்த பட்டயம் தொட்டுவிட்ட வீரத்தாய் மரியன்னை தொடர வேண்டிய உறவை குறித்து இயேசு இங்கு சுட்டி காட்டுகிறார். இங்கே நாம் பார்க்கும்போது, உன் தகப்பையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கின்ற 5 கட்டளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். இனி வருகிற புதிய வானம் புதிய பூமியிலும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய தாயை அரவணைத்தாரோ அதுபோல நாமும் தம்முடைய பெற்றோர்களை அரவணைக்க வேண்டும் என்பதை இங்கு இயேசு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். லூக்கா 2:51 பார்க்கிறோம். வாழ்நாள் நீடித்திருக்கும்படி
வாழ்நாள் நீத்து இருக்கும்படி வாக்குதத்தை உள்ளடக்கிய ஒரே கட்டளை, அது நியாயமான கட்டளையும் கூட. இந்த கட்டளையை சிறு குழந்தைகளுக்கு மட்டும் உரைக்கப்பட்டதல்ல, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிறந்த அனைத்து வயது பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. கனம் பண்ணுதல் என்பது கடமையாக செய்யப்படாமல் அன்பு, பாசம், நன்றி உணர்வு, மரியாதை ஆகியவற்றோடு செய்யப்படுவதாகும். இன்றைக்கு பெருகி வருகிற முதியோர் காப்பகங்கள் பிள்ளைகளால் பெற்றோர்கள் கைவிடப்பட்டு இருப்பதையும் ஆதரவற்று இருப்பதையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அத்தகைய நிலைக்கு நமது சமுதாயம் சென்று கொண்டிருப்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. நீதிமொழிகள் 23:22 வாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மாபெரும் கடமைகளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக சிறப்பாக தன்னுடைய சிலுவை பாடுகள் மத்திலே, தன்னுடைய மரணத்தை சந்திக்கின்ற வேளையிலே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மரண வேதியின் உச்சத்தில் இருந்த தருவாயிலும் தமது தாயாரின் நிலையை கண்டு மனம் பதைத்து தமது அன்பு சீடராகிய யோவானின் பாதுகாப்பிலே தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார். தமது தாயின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பாக உறுதி செய்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மரியன்னை ஒரு கைம்பெண்ணாக இருந்தார், ஒரு விதவையாக இருக்கிற ஒரு சூழலை தான் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவின் மூன்றாம் சிலுவை மொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவின் வெளிப்படையான ஊழியம் துவங்கும் முன்னரே அவருடைய தந்தையாகிய யோசேப்பு மறைந்து போனார் என மறைநூல் அறிஞர்கள் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் 12வது வயது நிகழ்வுக்கு பின் இயேசு கிறிஸ்து யோசேப்பை பற்றி எந்த விதமான குறிப்பும் இங்கு சொல்லப்படவில்லை. ஆகவேதான் அவர் கானாவூர் கல்யாணத்திலே அற்புதத்தை நிகழ்த்திய போது அங்கு கூட இயேசுப்பு உடன் இருப்பதாக குறிப்பிடவில்லை. இயேசுவும் அவருடைய தாயும் அழைக்கப்பட்டிருந்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தன்னுடைய தாய் ஒரு ஆதரவற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடாது, தனக்கு பின் அவர்கள் தனிமையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு பரிவன்புடன் இயேசு கிறிஸ்து உணர்ந்து, அதனாலதான் தமக்கு அருகே இருக்கிற சீடரை பார்த்து மரியாளை அவருடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து தொடர வேண்டிய கடன் உறவினை என்றும் நமக்கு நினைவுபடுத்துவதை நாம் பார்க்கும். மூன்றாவது இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது தொடங்கிவிட்ட திருக்குறள். இயேசு தமது அன்பு தாயை அன்பு சீடனிடம் ஒப்படைத்தது ஆழமான மற்றும் ஓர் இறையல் சிந்தனையாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி என்றால், ஆண்டவர் தனது தாய் வயிற்று பிள்ளைகளான தமது சகோதரரிடமோ சகோதரிகளிடமோ தன்னுடைய தாயை ஒப்படைக்கவே அவருக்கு யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதாஸ் என்ற சகோதரர்களும் சில சகோதரிகளும் இருந்தனர். அவர்களின் பொறுப்பில் தமது தாயாரை ஒப்படைக்காமல் ஒரு சீடரிடம் தன்னுடைய தாயை ஒப்படைப்பதற்கு ஒரு ஆழமான ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், தமது ரத்த உறவாகிய சகோதர சகோதரிகள் இயேசுவின் மீது அன்பு வைக்கவில்லை, இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கவில்லை. யோவானும் மரியன்னையும் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். இறுதி வரையிலும் அவருடைய சிலுவை மரணம் வரையிலும் அவரோடு இருந்தார்கள், அவர்கள் காத்திருந்தார்கள். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக சிலுவை அன்றை ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குவதை நாம் பார்க்க முடியும். இயேசுவின் மீட்பின் செயல்பாட்டின் விளைவாக மீட்படைந்தோரை கொண்டு ஒரு புதிய திருக்குடும்பம் உருப்பெற்று வருகிறது. அந்த திருக்குடும்பம் தான் நாம் திருச்சபையாக இருக்கிறோம். இஸ்ரவேலர் என்பவர் இரத்த உறவான ஆபிரகாமின் வழித்தோன்றர்களான தங்களையும் கடவுளின் பிள்ளைகள் என கூறி பெருமை கொண்டார்கள். ஆனால் இப்போதோ கடவுளோடு இணைந்து வாழும் புதிய சமுதாயம், ஒரு புதிய குடும்பம், கடவுளின் குடும்பத்தின் பிள்ளைகள் என்கின்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியுள்ளது. இது இரத்த உறவால்
உருவானதன்று. இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் தூய ஆவின் திருவுருளால் விளைந்தது. அதனைதான் திருச்சபை என்கிறோம். சீடன் யோவானும் அன்னை மரியாளும் இனி ஒரே குடும்பம் என்கின்ற ஒரு நற்செய்தி நிமித்தமாக உறவுகளை இழந்து போவோம் என்கின்ற நிலை மாறி நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற உறவை சுட்டி காட்டுவதாக தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் ஆகிய அன்னை மரியாளே தனக்கு பிரியமான சீடனாகிய யோவானிடத்தில் ஒப்படைப்பது ஆண்டவருடைய ஒரு பிரதான அன்பின் அடையாளமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்து அன்பானவர்களே, இயேசு சிலுவையின் மீது மொழிந்த இந்த வார்த்தை தன்னுடைய தாய்க்கு கொடுக்கின்ற எதிர்கால வாழ்வு என்பது ஏதோ ஒரு முற்றுப்புடிற ஒரு காரியம் அல்ல, அது திருச்சபையின் மீது காண்பிக்கின்ற ஒரு அன்பாக இருக்கிறது. இன்றைக்கு நாமும் இந்த உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த இந்த மூன்றாவது வார்த்தையினுடைய பின்னணியாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட சிந்தனையோடு ஆண்டவருடைய திருக்கரங்களை நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மைந்தன் தூய ஆவியாராகிய மூவரு கடவுளுக்கு எக்காலத்திலும் எல்லா புகழ்ச்சியும் மாட்சிமையும் உண்டாவதாக. அன்பான இறை மக்களே, அருமை உறவுகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகிறேன். இந்த சிறப்பான வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த நான்காம் வார்த்தையை உங்களோடு தியானிப்பதில் கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நான்காவது வார்த்தை நாம் யாவரும் அறிந்த வண்ணம் மார்க்கு 15 பிரிவு 34 வாக்கியத்தின் அடிப்படையில் எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று உரைக்கிற வார்த்தையாய் அமைந்திருக்கிறது. இது மிகவும் உரத்த சத்தத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மொழியப்பட்ட ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உரத்த சத்தம் என்பது இரண்டு வகையில் புரிந்து கொள்ள வேண்டியது. ஒன்று, வலி தாங்க முடியாமல் ஒருவர் உரக்க சத்தமிடுவார். இன்னொன்று, எதிர்ப்பின் அடையாளமாக தன்னுடைய சத்தத்தை உயர்த்துவார். இந்த இரண்டு அடையாளங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வலிமிகுந்த சொல்லாடலே நாம் பார்க்க முயற்சிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதனையின் உச்சியில் உரத்த சத்தத்தோடு அழுது புலம்புகிற வார்த்தையாகவும், அதே நேரத்தில் கோபத்தின் உச்சியில் உரக்க முழக்கமிடுகிற வார்த்தையாகவும் நாம் அந்த வார்த்தையை பார்க்கலாம். இந்த எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையினுடைய தமிழாக்கம், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற சொல்லாடல். இந்த சொல்லாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்பது கைவிடப்பட்ட சூழலை அனுபவிக்கின்ற ஒன்றாக வெளிப்படுகின்ற அடையாளமாயிருக்கிறது. இந்த வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பழைய ஏற்பாட்டின் பகுதி திருப்பாடல்கள் 22 திருப்பாடல் அடிப்படையில் பெறப்பட்ட ஒன்றாய் நாம் பார்த்திருக்கிறோம். 22 திருப்பாடல் முதல் வாக்கியம் இவ்வாறு தொடங்குகிறது, என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வாக்கியமாக அது அமைந்திருக்கிறது. 22 திருப்பாடலுக்கு ஒரு சிறப்பு பின்னணி உண்டு. அது இரண்டு வகையான உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற திருப்பாடல். 1 முதல் 21 வாக்கியங்கள் அடங்கிய பாடல் பேரிடர் காலத்தில், துயரம் மிகுந்த காலத்தில், கைவிடப்பட்ட நிலையில் துயர்மிகு புலம்பல் பாடலாக அமைந்திருப்பதை நாம் அறியலாம். அதன் வடிவாகத்தான் என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வேதனை மிகுந்த சொல்லாடலோடு இது தொடங்குகிறது.
நான் பகலில் மன்றாடினேன், இரவில் மன்றாடினேன், என் மன்றாட்டை நீர் கேட்கவில்லை. ஆண்டவரே, ஏன் தொலைவில் இருக்கின்றீர்? நீரோ தூயவராய் விளங்குகின்றீர், இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் இருக்கிறீர். என் மோதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தார்கள், நானோ ஒரு புழு மனிதன் இல்லை, மானுடன் நிந்தைக்கு ஆளானேன் என்றெல்லாம் அவர் வேதனை மிகுந்த சொல்லாடல்களை சொல்லி வருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அவருடைய வேதன் உச்சத்தில் அவர் சொல்லும் பொழுது 9 வாக்கியத்தில், என்னை கருப்பை நின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே, என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நீரே என்று உரக்க சத்தமிடுகிறார். கருப்பையில் உருவாக்கியவரும் பாலூட்டி வளர்த்தவருமாக தாய் உள்ளம் கொண்ட கடவுளாக கடவுளை பாவித்து, இப்படிப்பட்ட தாய் உள்ளம் கொண்ட கடவுள் ஏன் இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழலுக்கு என்னை உள்ளாக்கினீர் என்று இந்த திருப்பாடல் ஆக்கியோன் பேசுகிற வார்த்தைகளாக நாம் இதை பார்க்கிறோம். 14-15 ஆகிய வாக்கியங்களை பார்க்கும் பொழுது, நான் கொட்டப்பட்ட நீர் போலானேன், என் எலும்புகள் எல்லாம் கழன்று போயின, என் இதயம் மெழுகு போல் ஆயிற்று, என் உள்ளுறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று, என் வலிமை ஓடு போல காய்ந்து போயிற்று, என் நாவு மேலனத்தோடு ஒட்டி கொண்டது, என்னை சாவின் புழுதியில் போட்டுவிட்டீர் என்று மிக துயரமான ஒரு அனுபவமாக அதை பார்க்கிறார். ஆகவே இந்த துயரமான அனுபவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அனுபவித்தவராக தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்துகிற அதே வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக உலகில் கடை எல்லைகளிலே வாழுகின்ற எளிய மக்களின் துயர் அடையாளமாய் விளங்குகிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். துயரப்படுகிற மக்களுடைய பிரதிநிதியாக, சார்பாளராக இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். துயரப்படுவோர் நம்பிக்கை இழந்த சூழலில் மிகவும் வேதனைப்பட்டு அழுகின்ற அழுகையின் புலம்பலாக நாம் இதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் துயரப்படுவோரின் அடையாளமாகவும் அவருடைய சார்பாளராகவும் தானும் துயரப்பட்டு துயரப்படுகிற மக்களோடும் இணைந்து இந்த அபய குரலை எழுப்புகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த குரல் வெறும் கைவிடப்பட்ட சூழலை மட்டும் சொல்லி நிற்கின்ற குரல் அல்ல. அதற்கு பின்னாலே ஆண்டவர் எவ்வாறு ஆற்றல் மிகுந்த நிலையில் கைவிடப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறார் என்பதையும் தாங்கி நிற்கிற ஒரு மிக சிறப்பான சொல். இந்த திருப்பாடல் 22-31 வாக்கியங்கள் அடங்கியிருக்கிற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, நன்றியோடு இறைப்புகழை பாடுகின்ற பாடல் மறுவாழ்வு பெற்றதற்கான அடையாளமாய் அது அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். மிக குறிப்பாக 24 வாக்கியத்தில், எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை, அதை கவனியாமல் இருந்துவிடவும் இல்லை, தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை, தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவிசாய்த்தார் என்று கடவுளுடைய உயரிய பண்பை வெளிப்படுத்துகின்ற வாக்கியமாய் அது அமைந்திருக்கிறது. அதோடு 27 வாக்கியத்தை பார்க்கும் பொழுது, பூ உலகின் கடையெல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து, எதை உணர்ந்து, கடவுள் இரக்கம் நிறைந்தவர், எளியோரின் மன்றாட்டுக்கு செவிசாய்க்கிறவர், துயரப்படுற மக்களுடைய துயரங்களை துடைக்கிறவர் என்பதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும், பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிய வேண்டும் என்கிற சொல்லாடலை நாம் பார்க்கிறோம். ஆகவே துயரப்படுகிறவர்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பவும், இந்த துயரத்தை உள்ளாக்குகிறவர்கள் மனம் மாறி கடவுள் காலில் விழவும் உரிய ஒரு சொல்லாடலாக நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சிலுவை சாவில இப்படிப்பட்ட அனுபவத்தோடு தான் இதை பகிர்ந்து கொள்கிறார். அதுவும் இன்றைய காலச்சூழலுக்கு இது மிகவும் பொருத்தமான ஒன்றாய் அமைந்திருக்கிறது. கொரோனாவில் பாதிக்கப்பட்டு துயரம் மிகுந்த வேளையில் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இறைஞ்சு மன்றாடுகிற எளியோரின் மன்றாட்டாக நாம் இதை பார்க்கலாம். ஆனால் இந்த மன்றாட்டுக்கெல்லாம் நிச்சயமாய் கடவுள் ஆற்றல் மிகுந்த தன் செயலால் வாழ்வளித்து நன்றி செலுத்துகின்ற களிப்பாக அது மாறும், உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும் என்பது போல நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த அபய குரல் வெற்றியின் குரலாக 3 நாளிலே ஒலித்தது போல நிச்சயமாய்
இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற எளிய மக்களுடைய வேதனைகளும் வெகு விரைவில் தீரப்போகிறது. ஆண்டவர் மாட்சியோடு தன் ஆட்சியை வெளிப்படுத்தப் போகிறார். அது எல்லா மக்களும் ஆண்டவர் பக்கம் திரும்பும் அடையாளமாகவும், பிற இனத்தார் அதாவது இந்த துன்பங்களையும் துயரங்களும் வருவிக்கின்ற ஆண்டவரை அறியாதவர்களெல்லாம் நிச்சயமாய் ஆண்டவரின் பாதத்தில் விழுவார்கள் என்கிற அடையாளமாகவும் இந்த வாக்கியத்தை பார்ப்போம். இந்த நம்பிக்கையில் ஆண்டவர் நம்மை ஆற்றுப்படுத்துவாராக. ஆமேன். தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நல்வெளியிலே சிலுவை தியான ஆராதனையிலே பங்கு பெற்று ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கின்ற இறை மக்களே, உங்களுக்கு முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த ஐந்தாவது திருவார்த்தை தாகமாய் இருக்கிறது. யோவான் 19:28 ஐ எம் தர்ஸ்டி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்விலே இரண்டு விதமான தாகத்தை இங்கே அநேகர் உச்சரிக்கின்றார்கள். ஒன்று சரீரதாகும், இரண்டாவதாக ஆன்மீகதாகும். உடலிலே ஏற்பட்ட காயங்களினாலே இரத்தம் அதிகமாக வெளியேறியதினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் பலவீனமானது. உடல் சக்தியை இழந்தவராக சிலுவையிலே அவர் தொங்குகிறார். ஒருபுறம் உடல் வேதனை, துன்பம், துயரம், கரடுமுரடான பாதையிலே சிலுவை சுமந்து வந்தது. மறுபுறம் கொடிய வெயில், அதனால் இயேசுவுக்கு தாகம் எடுத்தது. சங்கீதம் 22:15 நாம் படிக்கின்றோம், என் வலிமை ஓடு போல காய்ந்தது, என் நாவு மேலனத்தோட ஒட்டிக்கொண்டது என்கின்ற இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறியதாக சொல்லுகின்றார்கள். தண்ணீர், இந்த தண்ணீரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது தண்ணீர் மிகவும் நம்முடைய வாழ்விலே, மனித உயிர் வாழ்விலே மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு சில நாட்களில் மனிதர்கள் உணவு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் தண்ணீர் குடிக்காமல் ஒரு மணி நேரம் கூட வாழ முடியாது. அதனால்தான் வீட்டுக்கு விருந்தாளியாக வருகின்றவர்களுக்கு நாம் முதலிலே தண்ணீர் கொடுத்து உபசரிக்கிறோம், பிறகுதான் மற்ற உணவு பொருட்களை நாம் கொடுத்து அவர்களை உபசரிக்கின்றோம். நீரின்றி அமையாது உலகு என்கின்ற பெரியோரின் கூற்றுக்கு இணங்க பஞ்ச பூதங்கள் என்று சொல்லப்படுகின்றவைகளிலே தண்ணீர் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தண்ணீர் என்பதை இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ரவேல் மக்களுக்கு தண்ணீர் உயிருக்கு சமம். அவர்கள் எகிப்தின் அடிமை நிலத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மோசே வழி நடத்துதலை செங்கடலை சேருகின்ற பொழுது அவர்களுக்கு பயம், முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன் மன்னனின் ஆட்கள் துரத்துகின்ற சூழல். கடவுளினுடைய கட்டளையின்படி மோசே தன்னுடைய கைத்தடி செங்கடலை தொட வழி ஏற்பட்டு மக்கள் வெகு வேகமாக முன்னேறுகின்றார்கள். மீண்டும் மோசே கைத்தடியால் தொட கடல் அங்கே ஒன்று சேர்வதை நாம் பார்க்கின்றோம். பார்வோன் மன்னனுடைய வீரர்கள் செத்து மடிகிறார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களை பாலைவனத்திலே அவர்கள் பயணம் செய்கின்ற பொழுது குடிப்பதற்கு நீர் இல்லாமல் மக்கள் யாவே மோசேக்கு முறையிட்டு முணுமுணுக்கின்றார்கள். யாத்ரா புஸ்தகத்திலே 14:15-31 நாம் படிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டு கடவுளுடைய கட்டளையின்படி மோசே பாலையை தம் கைத்தடியினால் தட்டினார், மக்களின் தாகம் தீர்ந்தது. உலகத்திலே எங்க பார்த்தாலும் தண்ணீருக்காக தினமும் சண்டை சச்சரவு,
போராட்டம் நடந்து கொண்டே இருக்கின்றது. மழை அளவும் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து கொண்டே வருவதனாலே குடி தண்ணீர் விவசாயத்திற்கு தண்ணீர் பெரும் பிரச்சனையாக சவாலாக இருக்கின்றது. நீர் இல்லாமல் வாழ்வது கடினம், வாழ்க்கை சாத்தியமில்லை என்பதை உணர்ந்துதான் இப்படிப்பட்ட போராட்டம் தண்ணீர் பெறுவதற்காக நடக்கின்றது. மனிதர் தன்னுடைய தேவை அவசியத்தை அன்றாட வாழ்விலே முக்கியத்துவத்தை உணர்ந்ததுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் மத்தேயு 10:42. இந்த சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக சொல்லுகிறேன் என்று சொன்னார். இஸ்ரேல் மக்களது வாழ்விலே பழக்கத்தில் இருந்த தண்ணீரின் அவசியத்தை உணர்ந்து இயேசு ஆண்டவர் தண்ணீர் கொடுத்து உயிர் காப்பதை இங்கே உதாரணமாக சொல்ல முடியும். அன்பாந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தாகமாய் இருக்கின்றது என்று சொல்லி ஆண்ட பிதாவை நோக்கி அவர் முறையிடுகின்றார். அவரது திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் இறையரசின் உண்மை தன்மை என்பதை இயேசு ஆண்டவர் உணர்ந்தவராக தன்னுடைய பணியின் வாழ்விலே ஆரம்பத்திலேயே கூட 40 நாள் இரவும் பகலும் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்தார். உணவு உண்ணவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை, அதன் பிறகு பசி எடுத்தது. உடல் பலவீனமாக இருந்த சந்தர்ப்பத்தை பிசாசு உபயோகப்படுத்திக் கொள்ள நினைத்து இயேசுவை சோதித்தது. அந்த சோதனையும் கூட ஆண்டவர் ஜெயமாக மாற்றினார். ஆகவே அன்பாந்தவர்களே, எல்லா விதத்திலும் தாகத்தை தீர்க்கின்ற கடவுள் நம்முடைய ஆண்டவர். ஆகவே தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவரது சரீர பாடுகளின் வலிமையை வெளிப்படுத்துகின்றது. இன்டென்சிட்டி ஆஃப் ஹியூமன் சஃபரிங். கெத்செமனே பாடு துவங்கி அவரது சிறை விசாரணை, அடிகள், முள்முடி, பார சிலுவை சுமப்பது, சிலுவையிலே அறையப்படும் வரை இப்படி பல மணி நேரம், சில சரீர பாதைக்கு பின் இரத்தம் எல்லாம் போய்விட்டது, உதடுகளும் காய்ந்து போயின. இந்த நிலையிலே தான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்க பெற்றிருக்கின்றது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்திலே நீட்டி கொடுக்கின்றார்கள். என் தாகத்திற்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை நிறைவேறியதாக தீர்க்கதரிசன புத்தகத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். சங்கீதம் 69:21 சொல்லுகின்றார், என் தாகத்திற்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று. தாகமாய் இருக்கிறேன் என்கின்ற இந்த வார்த்தை ஒருவேளை சரீர தாகத்தை மாத்திரமல்ல, ஆத்தும தாகத்தை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆகவே for God's will to be fulfilled and thirsty for humanity need not to be met. கடவுளுடைய சித்தத்தையும் மனித வாழ்வின் தேவை நிறைவேற்றும் தாகம் இருந்தது. சாதாரண சரீர தாகத்தை விட ஆத்ம பசி தாகம் வலிமையானது. முறிந்த ஆவி எலும்பை உலரப்பண்ணும் என்று நீதிமொழிகள் 17:22 சொல்லப்பட்டிருக்கின்றது. கால சூழல்கள் மிக குறுகிய காலகட்டத்திலே நான் சொல்ல வர இருந்த வார்த்தைகளை சொல்ல முடியாமல் இத்துடன் என்னுடைய இறை வார்த்தையை நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பு மிகுந்த உடன்பிறப்புகளே, புனித வெள்ளி அன்று முகநூலில் பதிவிடப்படுகின்ற இந்த காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதற்கும் ஆண்டவருடைய 6வது சிலுவை திருமொழியை உங்களோடு தியானிப்பதற்கும் அருள் செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். முகநூலிலே இந்த காணொளியை பதிவிடுகின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகின்றேன். கடவுளுடைய நிறைவான அருளும் அமைதியும் நம் அனைவரோடும் இருப்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி இறைவன்றல் செய்வோம். என் கண்மலை மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் சொற்களும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம் சமூகத்தில் ஏற்புடையதாயிருப்பனவாக. ஆமென்.
அன்புக்குரிய உடன்பரப்புகளே, ஆறாவது சிலுவை திருமொழி யோவான் நற்செய்தி நூல் 19:30 இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தம் தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிந்தது. நாமும் கூட இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் எப்பொழுது ஊரடங்கு முடியும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து எப்பொழுது நாம் மீட்கப்பட போகின்றோம், அல்லது இந்த வைரஸினுடைய பேரழிவிலிருந்து இந்த பேரழிவுக்கு எப்பொழுது முடிவு வரும் என்று நாம் காத்திருக்கின்றோம். இங்கே இயேசு எல்லாம் நிறைவேறிச்சு என்று தம் ஆவியை தம் தந்தையிடம் ஒப்படைக்கின்றார். டெட்டலஸ்டா என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு ஒரு பணியாளர் தம் தலைவரிடம், தலைவரே, நீ தந்திருக்கின்ற எல்லா பணியும் நான் சிறப்பாக நிறைவு செய்து விட்டேன் என்று சொல்லி சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் டெட்டலஸ்டா என்கின்ற வார்த்தை. இங்கு கூட இயேசு கிறிஸ்து தம் தந்தையிடம், தந்தையே, நீர் எனக்கு பணித்த வேலையை நான் சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றேன், இறை ஆளுகையை கட்டுமானம் செய்வதற்குரிய பணியை நீர் என்னிடம் தந்திருக்கின்றேன், அதனுடைய தொடக்கத்தை, அதனுடைய அடித்தளத்தை, அதனுடைய கட்டுமானத்தை நான் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நிறைவை வெளிப்படுத்துகின்ற வார்த்தையாக இயேசு இங்கே கூறுகின்றார். ஆக இது ஒரு தோல்வியின் வார்த்தை அல்ல, மாறாக விரக்தியின் வார்த்தை அல்ல, இது வெற்றியின் வார்த்தையாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஸ்டீஃபன் கோவே என்கின்ற எழுத்தாளர் தி செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் தி ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் என்கின்ற தனது நூலிலே ஒரு சிறந்த மனிதருக்கு இருக்க வேண்டிய 7 குணநலன்களிலே ஒன்று பிகின் வித் எண்ட் இன் மைண்ட், ஒரு பணியை நாம் தொடங்குகின்ற பொழுது அந்த பணியினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று நாம் திட்டமிட்டு அந்த பணியை தொடங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறையாட்சி பணியில, தான் இறையாட்சி பணியை செய்கின்ற பொழுது சிலுவை கண்டிப்பாக எனக்கு காத்திருக்கின்றது, அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லித்தார். சீடர்களையும் அந்த சிலுவைக்கு நேராய் அழைப்பு கொடுக்கின்றார். என்னை நீங்கள் பின்பற்ற விரும்பினால், இந்த இறையாட்சியை கட்டுகின்ற திருப்பணியில இணைய விரும்பினால், நீங்களும் சிலுவையை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி அறைவுகோள் கொடுக்கின்றார். இங்கே எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகின்ற வார்த்தை ஏதோ ஒரு முடிந்துவிட்ட ஒரு வார்த்தையை நமக்கு நினைவுபடுத்தவில்லை, முடிந்துவிட்ட பணியை நினைவுபடுத்தவில்லை. மாறாக ஆண்டவர் இந்த உலகத்தில் இறை ஆளுகைக்கான விழுமியங்களை விதைத்து முடித்திருக்கின்றார், ஆனால் அறுவடை தொடர்ந்திருக்கிறது என்கின்ற அறைகுகள் நம் கண்முன் வைக்கப்படுகின்றது. இறையரசை அடித்தளமிட்டிருக்கின்ற பணி முடிந்திருக்கின்றது, ஆனால் அதை கட்டுமானம் செய்கின்ற பணியை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கின்றார் என்கிற அறைகுகள் நம் கண்முன் வைக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் பணி மக்களை ஒன்று திரட்டி எளிய மக்களை விடுதலைக்கு நேராக, அல்லது அறியாமையிலிருந்து வெளிக்கொண்டு வருகிற திருப்பணியை அவர் பாலஸ்தீனத்திலே தொடங்கி வைத்திருக்கின்றார். இன்றைக்கு உலகெங்கிலும் அறியாமையிலிருந்து மக்களை விடுதலை செய்கின்ற, அல்லது நோயிலிருந்து துன்பங்களிலிருந்து விடுதலை செய்கின்ற திருப்பணியை நம்மிடம் தந்திருக்கின்றார். அதை தொடர்ந்து செய்வதற்குரிய அறைக்குகள் என்று பிறந்திருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து தன் பெற்றோரிடம் சொல்லுகின்ற பொழுதே சொல்லுகின்றார், நான் என் பிதாவின் வேலையில் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டாமா என்று தன்னுடைய பணியை எப்பொழுதுமே தன் சிந்தனையில் வைத்திருந்தவராகவே அவர் எப்பொழுதும் இருக்கின்றார். ஆக நாமும் கூட இயேசு விதைத்திருக்கின்ற அந்த பணியை நாம் அறுவடைக்கு நேராக அழைத்து செல்லுகின்றவர்களாக, அறுவடைக்கு நேராக ஆயத்தம் செய்கின்ற திருப்பணியாளர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் அடித்தளமிட்டிருக்கின்ற இறையரசை நாம் கட்டுமானம் செய்கின்றவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அவர் முடித்திருக்கின்ற திருப்பணி சவுல் பவுலிடத்திலே சென்று சீடரிடத்திலிருந்து நம்ம இடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றது. நாமும் அந்த பணியை சிறப்பாக நிறைவு செய்து முடித்து ஆண்டவரே எல்லாம் நிறைவேறிச்சு என்று மன மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு சொல்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற அறைக்குகளே இந்த வார்த்தையின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே எல்லாம் நிறைவேறிச்சு என்று சொல்லுகின்ற இயேசுவின் வார்த்தையிலிருந்து அந்த மகிழ்ச்சி, அந்த மனநிறைவு இன்றைக்கு நமக்கும் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த ஊரடங்கு
சட்டத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது தன்னுடைய வாழ்வாதாரங்களை இழந்திருக்கின்ற தனது ஒருவேளை உணவை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுவதும் இயேசுவினுடைய திருப்பணியை நாம் தொடர்ந்து செய்வதும் இந்த காலகட்டங்களில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆக நாம் இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மக்கள் மீட்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அவர்கள் இழந்திருக்கின்ற அவருடைய வாழ்வாதாரங்களை மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்கு நாமும் கூட அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் நம்மையும் அவருடைய திருப்பணிகளை செய்து முடித்து நிறைவான மகிழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லுகின்றவர்களாய் இருக்க கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய அருள் உங்களோடு நிறைவாய் தங்கி இருக்கட்டும். நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, நீர் உன் பணியை தொடங்குகின்ற பொழுது உம்முடைய மீட்பின் பணியை குறித்த முடிவை நீர் அறிந்து கொண்டவராக இருந்தீர். அதே போலவும் எங்களுக்காக சில ஆண்டவரே பாடுகள் சிலுவைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை புரிந்து கொண்டவர்களாக உம் இறை அரசின் பணியை தொடர்ந்து செய்ய ஆண்டவர்களுக்கு அருட்டாக நீர் முடித்த அந்த திருப்பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்குரிய அறைகூவல்கள் எங்கள் காதுகளிலே கேட்கட்டும். தொடர்ந்து உணர்ச்சி பெற்றவர்களாக ஆண்டவரே, மன உணர்வு பெற்றவர்களாக, சிந்தனையில் தெளிவு பெற்றவர்களாகவும் திருப்பணியை செய்ய ஆண்டவர்களுக்கு அருள்தார். இறைமை இந்த நேசு மொழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பு கடவுளே. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே சிலுவை பாடுகளிலே இயேசுவானவர் மொழிந்த 7வது வார்த்தையாகிய பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கிற வாக்குத்தத்தத்தை நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தியானத்திலே பங்கு பெறுகின்ற உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். மரணம் என்பது யாரும் விரும்பாத ஒன்று. பிறக்கும் போதே மரணம் நிச்சயம் என்பது எழுதப்படாத நியதி. ஆனால் அந்த மரணம் எப்போது வரும் என யாராலும் கணிக்க முடியாது. பிரசவம் என்னும் வார்த்தை பிறப்பா சவமா என்று நிலையிலிருந்து வெளிவருவது. கிராமத்தில் இழவு வீடு, இழப்பு அல்லது நஷ்டம் ஏற்பட்ட வீடு என்று சொல்வார்கள். ஆனால் பவுல் அருமையாக எழுதுகின்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிறார். ஆக வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போல, முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. சங்கீதக்காரன் 31:5 எழுதுகின்றார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். இறக்கும் தருவாயில் ஒருவர் பேசுவதை மரண வாக்குமூலம் என்பார்கள். ஆனால் இயேசு பேசிய வார்த்தைகள் மரண வாக்குமூலம் அல்ல, மனித குலத்தின் மேல் உள்ள அன்பு, இரக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வார்த்தைகளாய் அமைந்தது. உலகில் பிறப்புகளும் இறப்புகளும் சாதாரணமானவைதான். எந்த உயிரினமும் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை, அதை இயற்கையாக ஏற்றுக்கொள்ளுகின்றன. அதைதான் தமிழில் அருமையான வார்த்தை, இயற்கை எய்தினார், இயற்கையோடு இணைந்தார், காலமானார் என்கிற வார்த்தைகள் அருமையாய் கொடுக்கப்பட்டுள்ளன. இயற்கை எல்லா உயிர்களையும் போலவே மனித உயிரையும் குறித்த நேரத்தில் எடுத்துக்கொள்கிறது. மனித மரணிக்கும் போது அவன் உதிர்க்கும் வார்த்தைகளை மிகவும் மதிப்புக்குரியவை. பிளேட்டோ மரணப்படுக்கையில் இருந்தபோது தன் நெருங்கிய நண்பரிடம் சொன்ன அனுபவமான வார்த்தை, வாழும்போதே இறப்பதற்கு பழகு என்று சொல்லுகின்றார். வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளாக நினைத்து வாழ்ந்தால் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் உணர்ந்து வாழ்வோம். மரணம் இருப்பதால் தான் வாழ்க்கைக்கு மதிப்பு உண்டாகிறது. பெருந்தலைவர் காமராஜர் தன் உதவியாளரிடம் மரண தருவாயில் கூறியது, வைரவா விளக்கை அணைத்துவிடு என்று சொல்லுகின்றார். தாமஸ் ஆல்வா எடிசன் இறக்கும்போது தன் முழிந்த கடைசி வார்த்தை, விளக்கை எரிய விடுங்கள், என் ஆவி பிரியும் போது வெளிச்சம் இருக்கட்டும். வெளிச்சத்தை விளக்கை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய நினைவு வருகிறது. உலகையே அழகால் கவர்ந்த டயானா கடவுளை என்ன நடந்தது எனக்கு என்று சொல்லி வேதனைப்பட்டார். அன்னை தெரேசா அவர்கள் மரிக்கும் தருவாயில், இயேசுவே உன்னை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் என்றார். புனித பவுல் கூட பிலிப்பியர் 1:23 இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிறார். ஜான் பன்யன் மோட்ச பிரயாணம் என்கிற நூலை எழுதியவர்,
அவர் கூறுகின்றார், டெத் இஸ் த பேசேஜ் ஃப்ரம் பிட் டு பேலஸ். ஜெட்சன் ஆப்ரகாம் என்கிற மிஷனரி கூறுகின்றார், ஐ வில் கோ லைக் எ ஸ்கூல் பாய் ஃப்ரம் ஸ்கூல் வித் கிளாட்னஸ் டு சீ மை மதர் அண்ட் ஃபாதர். இன்றைக்கு உலகிலே துன்மார்க்கமாய் குடிக்காரனாய் வாழ்ந்து இறக்கின்ற போது இந்த உலகிலே மக்கள் சொல்கிற வார்த்தை, வாழ்ந்தது போதுமென்று வைகுண்டம் போனார் என்று சொல்கிறார்கள். ஆக இன்றைக்கு யதார்த்தமாக மனிதனுடைய அறத்தை அல்லது செய்கின்ற கிரியைகளை உணராமல் இன்றைக்கு மோட்சம் கிடைக்கும் என்று பலர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் கிறிஸ்துவில் நாம் மரிக்கின்ற போது இறைவன் கொடுக்கிற நிச்சயத்தை இந்த சிலுவையின் பாடுகளின் முடிந்த வார்த்தைகளினுடைய உணர்கின்றோம். சங்கீதம் 16:11 சங்கீதக்காரன் ஒரு நிச்சயத்தை உறுதிப்படுத்துகின்றார், ஜீவ வழி எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பும் உண்டு என்று சொல்லுகின்றார். டாக்டர் பில்லி கிரஹாம் மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது அநேகர் அவரிடத்தில் கேட்டார்கள், மரிப்பதற்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று சொன்னதற்கு, நான் மரிப்பதற்கு பயப்படவில்லை, நான் இயேசுவோடு கூட வாழப்போகிறேன் என்கிற உணர்வோடு நான் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றேன் என்று சொல்கிறார். ஆக இயேசுவானவர் மரணத்திற்கு பின்பு வாழ்வு உண்டு என்கிற நிச்சயத்தை இந்த சிலுவை பாடுகளில் மொழிந்த வார்த்தைகளினோடே இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்கிற அந்த கல்லனு கொடுத்த வாக்குறுதியினோடே இங்கே உணர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக மரணத்தை இயேசுவானவர் நித்திரை என்று இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த நித்திரை என்கிற வார்த்தையினோட இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ வேண்டிய தேவன் மரிப்பதற்கு வழிகாட்டுகிறார். குறிப்பாக இந்த வார்த்தை முதலாவது நமக்கு உணர்த்துகிறது என்னவென்றால், இது ஜபமாக ஏறெடுக்கின்றார். ஒவ்வொரு யூதனும் தன் படுக்கைக்கு செல்லும் போது கடைசியாக ஏறெடுக்கிற ஜபம், இதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். மரண தருவாயிலும் தந்தையே பிதாவே என்று அழைக்கிறார். மரணத்தின் அகோரத்தை வேதனையை உணரும் வேளையில் ஆண்டவரை நினைக்கவும் கூப்பிடவும் தன் நேரத்தை ஜபத்திலே செலவிடவும் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை கற்பித்திருக்கின்றார். ஏதோ ஒன்றை நம் தந்தையிடம் ஒப்படைப்பது போன்று இவ்வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் மரணத்தை சந்திக்கின்றோம். புலன்கள் தேய்வதும், கண்கள் மங்குவதும், சரீரம் தளர்ச்சியடைவதும், மனம் சஞ்சலப்படுவதும், அவ்வப்போது மரணப்பாதையிலே நாம் பயணிக்கின்றோம். இயேசுவின் வாழ்வில் திருப்பணியில் எத்தனை அவமானங்கள், துன்பங்கள், உடல் உபாதைகள், இதை எல்லாவற்றையும் ஏற்று ஜபத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், மரண இல்லின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். கெத்செமனே தோட்டத்தில் தடிகளோடும் தீப்பந்தங்களோடும் பட்டயத்தோடும் அவரை பிடிப்பதற்காக பிரதான ஆசாரிய கூட்டத்தினரோடும் போர் சபைகளோடும் வந்தபோது, சீடர்களை விட்டுவிடுங்கள், நீங்கள் தேடுகிற நசரேனாகிய இயேசு நான் தான் என ஒப்படைக்கின்றார். அன்றைய நாளிலிருந்து இயேசு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு சீடர்களோடு நெருங்கிய உறவுகளால் கைவிடப்பட்டிருந்தார். ஆனாலும் எப்போதும் அவர் ஜபத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் தம்முடைய உயிர் போகிற வேளையிலே மகா சத்தத்தோடு கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இயேசு தம்முடைய பலன் சக்தி எல்லாவற்றையும் சிலுவையில் இழந்தது ஒன்றும் இயலாதவராய் மரணம் அடையவில்லை. அதாவது அவரை கொலை செய்ததினாலே அவர் மரிக்கவில்லை. அவர் ஜீவாதிபதி, ஜீவனை கொடுக்கிறவர். அவரிடமிருந்து யாரும் ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது. அவரை அதை கொடுத்தால்தான் உண்டு. ஆகவே அவரை அதை மனநிறைவோடு ஒப்பு கொடுத்தார். அவர் தலையை சாய்த்து தமது ஆவியை ஒப்பு கொடுத்தார். பொதுவாக சிலுவையில் மரிப்பவர்கள் உயிர் போகும் நேரத்தில் மூச்சுவிட முடியாமல் திணறுவார்கள். தலையை நன்றாக தூக்கி மூச்சுவிட முயற்சிப்பார்களாம். ஆனால் மூச்சுவிட முடியாமல் உயிர் போன பிறகு தலையை தொங்குவார்கள். ஆனால் இயேசுவோ தலையை சாய்த்து மனநிறைவோடு தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவது, இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்வது நன்றி படைப்பு. எல்லாருக்கும் நன்றி சொல்ல வாய்ப்பு கிடைப்பதில்லை. விபத்திலே, விபரீதத்திலே, மாரடைப்பிலே திடீரென்று இறப்பவர்கள் நன்றி சொல்லும் சூழல் அமைவதில்லை. வாழ்ந்த இனிய தருணங்களை நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைவதே நன்றி செலுத்தும் வழிமுறை. ஆக இயேசுவானவர் உமது கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற வார்த்தை, ஒரு பொருளை அனுபவித்து விட்டு அதை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நன்றி பெருக்கோடு இன்னொரு இடத்திலே ஒப்பு கொடுப்பது போல, இயேசுவானவர் தமது ஆவியை
பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். பிரசங்கி 12:7 வாசிக்கிறோம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை சேர்ந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறது என்பதை உணர்த்துகிறார். இறைவன் கொடுத்து உதவின தமது ஆவியை திரும்ப பிதாவினத்திலே கொடுத்து நன்றி பாராட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, கொரோனா தொற்று நோயினால் சீனாவிலே வழிகளிலும் ரயில் நிலையங்களிலும் கடை வீதிகளிலும் இறந்து விழுந்து கிடந்தனர். எங்கு பார்த்தாலும் மரணத்தின் ஓலங்கள், அழுகுரல்கள். இந்த நோய் பரவி இத்தாலி, ஸ்பெயின், அமெரிக்கா, இங்கிலாந்து, உலக நாடுகள் அனைத்திலும் இவன் இந்தியாவிலும் கூட்டம் கூட்டமாய் மரிக்கிறார்கள். குடும்ப உறவுகளை தொட்டு கட்டிப்பிடித்து அழ முடியவில்லை. அருகில் கூட நெருங்க முடியவில்லை. மரணம் நம்மை தொற்றுவிடுமோ என்கிற ஒரு பயம். மரணம் என்கிற ஒரு தொடர் சங்கிலியாக யாரையும் விடுவதில்லை. சிறு குழந்தைகள் தொட்டு வயது முதிர்ந்தோர் வரை கொடூரமாய் இதயத்தை பிளக்கும் அளவிற்கு வேதனை பெருகுகிறது. இயேசுவை போல மரண சூழலிலும் வேண்டுதலுடன் நன்றி படைப்போடும் இந்த வாழ்க்கையை கொடுத்து இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தீரே இறைவா என்று நன்றி சொல்வதோடு, மரண தருவாயில் மரணத்தில் தவித்து போராடுகின்ற மக்களுக்கு தன்னை இணைத்து கொண்டது போல, இயேசுவை தன் வாழ்வை துணிவோடு அர்ப்பணித்தது போல, மீட்பளித்தது போல, சுகம் கொடுத்தது போல, பிசாசுகளை விடுவித்தது போல, பார்வையற்றோரை சுகமாக்கினது போல, இன்றைக்கு மருத்துவர்களாக, தாதியராக, உதவியாளர்களாக, துன்புறும் மனிதர்களோடு நம்மை இணைத்து கொள்ளும்படியான ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவராயும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். இயேசு தமது ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்பதில் இயேசுவின் அன்பும் அவருடைய திருப்பணிகளின் செயல்பாடுகளும் அடங்கி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 27:17 வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்கிற வசனத்திற்கேற்ப நம்முடைய கிரியைகள், சேவைகள், நன்மைகள் யாவையும் நம் உயிர் பிரியும் நேரத்தில் ஒப்படைக்கின்றோம். அதன் பலன் ஆண்டவருடைய வருகையிலே இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமீன். ஜபம் செய்வோம். இறைவா, இந்த வார்த்தையை சிந்திக்க தியானிக்க எங்களுக்கு உதவி செய்கிறேன். நீர் மன்றாடியது போல, நன்றி செலுத்தினது போல, ஆண்டவரே, உமது ஆவியை அளித்து பொறுப்புகளை ஒப்படைத்து உம்முடைய கடமைகளை நிறைவாய் நிறைவேற்றி உமது ஆவியை ஒப்புக் கொடுத்தது போல, மனநிறைவோடு ஒப்புவித்தது போல, நாங்களும் உம்மை பின்தொடர உமது அருளையும் உமது கிருபையை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, இந்த உலகிலே நாங்கள் அநேக சோதனைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உம்முடைய சாட்சிகளாய் ஆண்டவர் உம்முடைய விழுமியங்களை வெளிப்படுத்துகிற மக்களாய் எங்களை மாற்றும். நீ பெற இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாய் இதயமுடைய அன்பும், பரிசுத்த ஆவியனுடைய அருளும், ஆற்றலும், பலனும் உங்களுடைய அன்றாட வாழ்விலும், தேவையிலும், போகையிலும், வருகையிலும் இன்றும் இன்னும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.